வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி அட்மோஸ்ட் வந்து நாலு ஸ்டாக்ஸில் வந்து ஒரே ஒன்று மட்டும்தான் வந்து இன்றைக்கி வந்து என்ட்ரி வந்துச்சு. மாருதி மட்டும்தான் இன்றைக்கி என்ட்ரி வந்துச்சு. மாருதி என்ட்ரி எடுத்து வச்சுருக்கோம். மீதி எந்த ஸ்டாக்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து மெயின்டைன் பண்ணல. இங்கே பாருங்கள், நியூ லோன்ற கண்டிஷன் வந்து மெயின்டைன் பண்ணல. மீதி எல்லாமே வந்து கரெக்டாக லோ கட் பண்ணிச்சு ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம். அதனால் அதெல்லாம் வந்து எடுத்துக்கல. மாருதி எல்என்டி மட்டும் இன்றைக்கி வந்து ட்ரெண்டில் வந்து இன்றைக்கி வந்து நல்லா வந்துச்சு. ஆக்சுவலாக மாருதி அண்ட் எல்என்டி வந்து ட்ரெண்ட் வந்துச்சு, அது பார்க்கலாம் பாருங்கள். ஆனால் அடானி போர்ட்ஸ் வந்து ஹை வந்து கட் பண்ணாங்க 11 o'clock மேலே. அதையும் வந்து பார்த்தலாம். இங்கே பாருங்கள், அடானி போர்ட்ஸ் இதுதான், அடானி போர்ட்ஸ் இதுதான் பாருங்கள். 11 o'clock கரெக்டாக வந்து 11 o'clock வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணாங்க. அங்கேருந்து அட்மோஸ்ட் 882 83, 84, 85 ஒரு 3000 ரூபா தான் வந்து டார்கெட் போயிருக்கோங்கள. 3000 ரூபா டார்கெட் பண்ணால் உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து அட்மோஸ்ட் வந்து 1 ரூபா தான் போயிருக்கோம் உங்களுக்கு ஒன்று. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரவே இல்லை. ஏசிசி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், டைமிங்கோடு வந்து நிறுத்திட்டாங்க. ஒரு 10 மணிக்கு மேலே வந்து ஹை வந்து கட் பண்ணல. 10:30 கம்பல்சரி கட் பண்ணணும். 10:30 கட் பண்ணால் தான் வந்து என்ட்ரி எடுக்கணும். அதுக்கப்புறம் எல்என்டி பாருங்கள், சேம் எல்என்டி பாருங்கள், லோ வந்து புதுவித லோ வந்து கட் பண்ண, இந்த கோடு போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா இதுதான் லோ. புதுவித லோ வந்து எதுவுமே கட் பண்ணல, திரும்ப வந்து ஹை கட் பண்ணாக்கா. அதனால் வந்து இதை வந்து நாங்கள் வந்து பை பண்ணி வச்சுருக்கோம். நாளைக்கு எக்ஸ்பைரினால் வந்து சின்ன அமௌண்ட் வந்து ரிஸ்க் எடுக்கிறோம். அட்மோஸ்ட் வந்து ஒரு 900 வந்து ஒரு லாட்டுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிறோம். 5 லாட்டுக்கு வந்து 4500 ரிஸ்க் எடுக்கிறோம். நாளைக்கு வந்து வெயிட் பண்ணி பார்த்தா வந்து தெரியும். அதேமாதிரி மாருதி வந்து நாளைக்கு வந்து பையிங் ஃபோர்ஸஸ்க்கு வருகிற வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. நாளைக்கு மாருதி வந்து நாளைக்கு வந்து பையிங் ஃபோர்ஸஸ் வந்து ஃபோர்ஸாக வந்து கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கி ஒன் டே வந்து பொசிஷன் வந்து இன்றைக்கி வந்து கேரிஃபை பண்ணுவாங்க. நாளைக்கு வந்து நல்லாவே வந்து ரேட் வரும். ஏன்னா ப்ரீமியம் வந்து ஆக்சுவலாக மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஓகே, எடுத்து பார்க்கலாம் என்ன ப்ரீமியம் எடுத்திருக்கோம். நாங்கள் இப்போ சொல்கிறோம் பாருங்கள், என்ன ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் வந்து சொல்கிறோம் பாருங்கள். நீங்கள் எந்தமே என்ட்ரி எடுக்கல. ஆக்சுவலாக நீங்கள் பேங்க் நிஃப்டி எடுக்கல, மாருதி மட்டும் தான் நீங்கள் என்ட்ரி எடுத்தோம். அதுவும் வந்து பெரிய லெவலில் டார்கெட் போல அப்படியே வெயிட் பண்ணுறோம். திரும்ப பாருங்கள், இந்த சேம் ரேட்டு வந்து மாருதி வந்து பையிங்கில் தான் இருக்குது. செல்லிங் ஃபோர்ஸஸ் வந்து எதுவுமே கிடையாது. அதே மாதிரி எல்என்டி இங்கே பாருங்கள், 9000 கால் வந்து 20 ரூபாய்க்கு வந்து 5 லாட் வாங்கி வச்சுருக்கோம். இப்போ என்ன ப்ரைஸ் இருக்குன்னு பார்க்கலாம். 21 ரூபா இருக்குது. ஓகேலாம், இப்போ 21 ரூபா இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஹோல்டிங் தான் வச்சுருக்கோம். இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்டிங்கில் தான் இருக்குது மாருதி வந்து ஒன்று. அப்புறம் செகண்ட் பாருங்கள், எல்என்டி வந்து 2060 காலை வந்து 2 ரூபாய் 80 பைசா வாங்கி வச்சுருக்கோம். இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள், 2 ரூபாய் 80 பைசா 2 ரூபா 90 பைசா. இது வந்து 1 ரூபா ஸ்டாப் லாஸும், இது வந்து 12 ரூபா ஸ்டாப் லாஸ் வந்து போட்டிருக்கோம். ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கிறதால வந்து சான்சஸ் வந்து இருக்குது. இந்த ரெண்டு ஸ்டாக்ஸுமே வந்து நன்றாக வந்து போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. மாருதி வந்து நாளைக்கு வந்து பையிங் ஃபோர்ஸஸ்க்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. இந்த ரேட் வந்தால் செல்லிங் ஃபோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். எந்த ரேட் தெரியுமா, இந்த 8820 கீழெலாம் வந்துனா வந்து செல்லிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஆட் ப்ரெஸ் வந்து மாருதி வந்து பையிங்கில் தான் வந்து இருக்கிறது. மாருதியும் எல்என்டியும் வந்து பொசிஷன் வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். என்ன ப்ரீமியம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீமியம் எடுத்து வச்சுக்கிறோம். செக் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு வந்து. ஏன்னா இது ரிஸ்க் அமௌண்ட்டும் கம்மி ஆக்சுவலாக. ரிஸ்க் அமௌண்ட் பார்த்தா வந்து ரெண்டு ஸ்டாக்ஸுமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அட்மோஸ்ட் வந்து 15000 ரூபா தான் அது. அதனால் ரெண்டு ஸ்டாக்ஸுமே வந்து என்ட்ரி எடுத்து வச்சுருக்கோம். நாளைக்கு என்ன ரேட் வந்து அதுன்னு வந்து பார்க்கலாம். அதேமாதிரி நாளைக்கு வந்து ஜூப்ளியன் ஃபுட்டு, நாளைக்கு வந்து ஜூப்ளியன் ஃபுட் வந்து ட்ரெண்ட் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. போட் சைடு 548 மேலே வந்தால் பைட் ரெண்டு, 534 வந்து ரிசல்ட் ரெண்டு. முக்கியமான நேரம் 10:30, அந்த டைமிங் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அந்த டைமிங் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி மஹிந்திரா 1233 மேலே வந்தால் பை டெண்டு ஸ்டார்ட் ஆகும். 1210 கீழே வந்து செல் டெண்டு ஸ்டார்ட் ஆகும். மஹிந்திரா பொறுத்த வரைக்கும் பையிங் ஃபோர்ஸஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது இன்னும். ஆமாம், மஹிந்திரா பொறுத்தவரைக்கும் பையிங்கில் தான் வந்து இருக்குது. செல்லிங் கூட வாய்ப்புகள் வந்து தர்ஷமே வந்து கிடையாது. 1208 கீழெலாம் வந்தால் தான் செல்லிங். இங்கே பாருங்கள், 1210 பார்த்துக்கலாம். அந்த 1210 இதுக்கு கீழெலாம் வந்தால் தான் அந்த செல்லிங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு வர அந்த பையிங்கில் தான் வந்துருக்காது. நாளைக்கு இந்த ரேட்லாம் வந்து இந்த ப்ரைஸ்லாம் வந்து கரெக்டாக இந்த டைமிங்லாம் வந்தால் வந்து நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். அதெல்லாம் முக்கியமான கண்டிஷனு இந்த மாதிரிலாம் வரதான் நீங்கள் பாருங்கள். நாளைக்கு 9:00 வந்து எந்த வித புது லோ வராமல் வந்தால் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக வந்து இருக்கும் ஸ்டாக்ஸ். சரி ஓகே, நாளைக்கு இந்த ஸ்டாக்ஸ் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம், ட்ரெண்ட் வந்து எப்படி வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். 15000 ரூபா ரிஸ்க் எடுத்து வச்சுருக்கிறோம். நாளைக்கு என்ன எவ்வளோ ரிட்டர்ன் சொல்லுதுன்னு பார்த்து அதே வந்து உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். வீடியோ என்ன சொன்னாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.